யுகேஜியில் ஏழு தமிழில் நாம் இன்னைக்கு நிறங்கள் அப்படிங்கிற தலைப்பில் பாடம் பார்க்க போகிறோம் நிறங்கள்னால் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா குழந்தைகளே வண்ணங்கள் வண்ணங்கள்னால் நாம் இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம் கலர்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா அதை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இதில் நான் உங்களுக்கு புதுசாக சொல்லி கொடுக்க வேண்டியது எதுவுமே இல்லை ஏற்கனவே உங்களுக்கு எல்லா நிறங்களும் எல்லா வண்ணங்களும் தெரியும் இல்லையா குழந்தைகளே இப்போது இந்த படத்தை பாருங்கள் இதில் என்ன இருக்குது ஆஹா கண்டுபிடிச்சிட்டீங்களே இது ஒரு வானவில் மழை காலங்கள்ல வானத்தில் வில் மாதிரி தோன்றக்கூடிய ஒரு உருவம் தான் என்னது வானவில் இந்த வானவில்ல ஏழு நிறங்கள் இருக்கும் இந்த ஏழு நிறங்களும் உள்ளிருந்து வெளியே பார்க்கும்போது என்னென்ன நிறங்கள் இருக்கு எந்த வரிசையில இருக்குன்னு நம்ம இப்போ பார்க்க போறோம் பார்க்கலாமா முதல்ல இருக்கிற நிறம் ஊதா இரண்டாவது இருக்கக்கூடிய நிறம் கருநீலம் மூன்றாவது இருக்கக்கூடிய நிறம் நீலம் நான்காவது இருக்கக்கூடிய நிறம் மஞ்சள் ஆறாவது இருக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு ஏழாவதா இருக்கக்கூடிய நிறம் அதாவது வெளியே இருக்கக்கூடிய நிறம் தான் சிவப்பு எங்க எங்க கூட சேர்ந்து நீங்களும் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம் ஊதா கருநீலம் நீலம் பச்சை மஞ்சள் ஆரஞ்சு சிவப்பு காகம் என்ன நிறத்துல இருக்கும் குழந்தைகளே கருப்பு நிறத்துல இருக்கும் இல்லையா காகம் கருப்பு நிறம் பால் வெள்ளை நிறம் நிறம் இலை ஆஹா பச்சை மிளகாய் சிவப்பு நிறம் இந்த இருக்கக்கூடிய மிளகாய் சிவப்பு நிறத்துல இருக்கு ஆனா உங்க வீட்ல நீங்க மிளகாய வேற என்ன நிறத்துல பாத்துருக்கீங்க பச்சை நிறம் இல்லையா நல்லது அடுத்து என்ன இருக்குன்னு பாக்கலாமா எலுமிச்சை மஞ்சள் நிறம் வானம் நீல நிறம் இதெல்லாம் தினம் பொருட்கள் இல்லையா இது தவிரவும் நிறைய நிறைய பொருட்கள் பார்ப்போம் அது என்னென்ன நிறத்துல இருக்குன்னு நமக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா என்ன குழந்தைகளே இப்போ உங்களுக்கு பிடித்தமான ஒரு பாடல் பாடலாமா நான் பாடுறேன் எனக்கு பின்னாடி நீங்களும் பாடுங்க மாமா வந்தாங்க மாம்பழம் தந்தாங்க அத்தை வந்தாங்க அதிரசம் அக்கா வந்தாங்க சொக்காய் தந்தாங்க அண்ணி வந்தாங்க பென்சில் தந்தாங்க பாட்டி வந்தாங்க ரொட்டி தந்தாங்க தாத்தா வந்தாங்க முத்தம் இப்ப என் கூட சேர்ந்து பாடுறீங்களா இன்னொரு தடவை மாமா வந்தாங்க மாம்பழம் தந்தாங்க அத்தை வந்தாங்க அதிரசம் தந்தாங்க அக்கா வந்தாங்க காய் தந்தாங்க அண்ணி வந்தாங்க பென்சில் தந்தாங்க பாட்டி வந்தாங்க ரொட்டி தந்தாங்க தாத்தா வந்தாங்க முத்தம் தந்தாங்க என்ன குழந்தைகளே இந்த பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடித்திருந்ததா இப்போ உங்களுக்கு இன்னமும் பிடித்தமான ஒரு கதை பூராவும் எறும்பும் புறா நீங்க பாத்துருக்கீங்களா குழந்தைகளே வெள்ளையாவும் சாம்பல் நிறத்திலையும் கோவில்கள் எல்லாம் எறும்பு நாம டெய்லி இல்லையா இந்த புறாவும் எறும்பும் கதைய பார்க்கலாமா ஒரு ஆற்றுல தண்ணி நிறைய போய்கிட்டு இருந்துச்சான் அதுக்கு பக்கத்துல கரையோரமா ஒரு எறும்பு போய்கிட்டே இருந்துச்சான் தவறி தண்ணீர்ல விழுந்திருச்சான் அதால தப்பிக்கவே முடியலையாம் தவிச்சுக்கிட்டு இருந்த எறும்பு உதவிக்கு யாராவது இருக்காங்களான்னு கூப்பிட்டு பார்த்துச்சான் இத மரத்து மேல உட்கார்ந்துருந்த ஒரு புறா பார்த்துச்சான் எறும்ப பார்த்ததும் புறாவுக்கு ரொம்ப ரொம்ப பாவமா இருந்துச்சாம் அதனால அந்த புறா ஒரு இலைய பறிச்சு எறும்பு பக்கத்தில் போட்டுச்சான் தத்தி தத்தி அந்த இலையில ஏறின எறும்பு கரைக்கு வந்து தப்பிச்சிருச்சான் அந்த நேரம் பார்த்து ஒரு வேடன் இந்த புறாவை கொல்றதுக்காக வில்லையும் அம்பையும் ஏந்தி அப்படியே நின்னுட்டு இத இதை பார்த்த எறும்பு ஓடி போய் அந்த வேடனோட காலை கடிச்சிருச்சான் கடிச்ச உடனே வலி தாங்காம அந்த வேடன் ஆனு சத்தம் போட அத கேட்ட அந்த புறா ஆகா நம்மளை இந்த வேடன் கொல்ல போறானே அப்படின்னு தப்பிச்சு பறந்துருச்சான் இந்த நேரத்துல ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு ஹெல்ப்பா இருந்ததனால ரெண்டுமே நண்பர்களா மாறிடுச்சான் புறாவும் எறும்பும் நண்பர்களா ஆயிடுச்சா எனவே குழந்தைகளே ஒருவருக்கு தேவைப்படுற நேரத்துல நாம செய்யற உதவி மிக மிக பெரியதா இருக்கும் அதுதான் நாம இந்த கதையோட நீதியா சொல்றேன் தக்க சமயத்தில் உதவி செய்வது சிறந்தது அதாவது தேவையான நேரத்துல ஒருத்தருக்கு நம்ம உதவி செய்யறது ரொம்ப ரொம்ப சிறந்ததுன்னு சொல்றாங்க என்ன குழந்தைகளே இன்னைக்கு இதுவரைக்கும் நாம என்னெல்லாம் பார்த்திருக்கோம் ஞாபகம் இருக்கா நிறங்கள் பார்த்தோம் வானவில் இருக்கக்கூடிய நிறங்களின் வரிசையை பார்த்தோம் மாமா வந்தாங்க அப்படிங்கிற பாடல் பார்த்தோம் புறாவும் எறும்பும் கதையும் அந்த கதையோட நீதியா தக்க சமயத்தில் உதவி செய்வது சிறந்தது அப்படிங்கிறதையும் பார்த்தோம் இல்லையா குழந்தைகளே உங்களுக்கு இதிலிருந்து ஒரு செயல் திட்டம் கொடுக்குறேன் முடிச்சு வைங்க நாம அடுத்த வாரம் சந்திக்கலாம் நன்றி